சரத்குமார் மாதிரி யாருமே நான் பார்த்ததே கிடையாது. நான் அவர் கூட சண்டை போடுவேன், ஏங்க போய் முப்பத்தை கவரெல்லாம் போய் உட்கார்றீங்க, உங்க உடம்புக்கு ஏதாவது ஆகும். இல்ல பரவாயில்ல, யாராவது நன்றி சொன்னாங்களா? இல்ல சொல்லல. சரி பரவாயில்ல, ரொம்ப நல்ல விஷயம், அவரு அதை ஏத்துக்கிறாரு. இப்ப இருக்கிற நடிகரும் அதை ஏத்துக்குவாங்களான்னு எனக்கு தெரியாது. அப்புறம் நிறைய விஷயங்கள்ல திஸ் இஸ் ரைட் திஸ் இஸ் ராங்னு தெளிவா ஒரு முடிவு சொல்ல முடியும். இது வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட பார்க்கக்கூடிய ஒரு தலைவர். அப்படி என்றால் சரத்குமார் மட்டும்தான். அதை நான் அடிச்சு சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், இது அவர் மனைவிங்கிறதுக்காக நான் சொல்லல. அவர் தப்புனா நான் தப்புன்னு சொல்லுவேன். இதே தான் நான் நடிகர் விஷாலிடமும் சொன்னேன், தப்புனா தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரே நடிகர் அவர் தான். அவர்கிட்ட நீங்க நியாயமா பேசலாம். அவர் சொன்னார், இல்ல உங்களுக்கு புரியல மேடம், நான் என்ன சொல்றேன் அதுதான் பிரச்சனையே, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல அப்படின்னு. ஒரு ஒரு விஷயம் நான் வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன். இன்னைக்கு பிரஸ் வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, முறைகேடுங்கிற வார்த்தை திருப்பி வாபஸ் பெற வேண்டும், இல்லைன்னா மன்னிப்பு கேட்க வேண்டும். அது வரைக்கும் நான் விட மாட்டேன், யாரு கேட்டாலும் சரி. முறைகேடுங்கிற வார்த்தை அந்த பையனுக்கு தமிழ் தெரியுமான்னு எனக்கு தெரியாது, ஆனா நாசருக்கு கண்டிப்பாக தமிழ் தெரியும். தயவு செஞ்சு சங்கத்தில இருந்து எனக்கு ஒரு கிளிப்பிங்க கொடுங்க, நான் அவருக்கு அனுப்ப வேண்டும். ஏன்னா அவர் அப்படி நான் சொல்லியிருந்தா நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக அந்த முறைகேடுங்கிற வார்த்தை என்னதுங்க, 3000 பேர் இந்த சங்கத்துல இருக்கும். நான் சொன்னேன், இன்ன வரைக்கும் சரத்குமார் ஒரு வார்த்தை உங்களை பத்தி பேசிருக்காரா? அவர் எங்கிட்ட சொல்றாரு, நான் இவரை திட்டுவேன், ஏங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றீங்க, அவங்க இவ்வளவு தப்பா பேசுறாங்கன்னா. இன்னொரு நடிகரை நான் திட்ட மாட்டேன், நான் ஒரே குடும்பம். இன்னைக்கு பத்திரிகைகளுக்கு இது ஒரு பெரிய ஒரு இது நியூஸ், அவங்க எல்லாமே போடுவாங்க, ஆனா நான் எந்த நடிகன் பத்தியும் தவறாக பேச மாட்டேன் அப்படின்றாரு. எல்லா மெம்பர்ஸ் கிட்டையும் நான் கேட்டுக்கிற ஒரே விஷயம், தயவு செய்து அவங்களை திட்டாதீங்க, தயவு செய்து அவங்க தவற அவங்க வந்து அவங்களுக்கே புரியும். ஆக்சுவலா அவங்களுக்கே ஃபர்ஸ்ட் அவங்க பேசுனது புரியல, ஆனா ஒண்ணு மட்டும் புரியும், அவங்க ஜெயிக்க மாட்டாங்கிறது புரியும், கண்டிப்பா தெரியும். இந்த சிவகுமார் அண்ணனே எங்கிட்ட பேசுறாங்க, அவங்க ஜெய் அவங்க ஜெயிக்க மாட்டாங்கப்பா விடுப்பா அப்படிங்கிறாரு. எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்னா, அண்ணே நீங்க எங்கிட்டதான் பேசுறீங்கண்ண அப்படின்னு. ஒற்றுமைங்கிறது உண்டு, சில பேர் தவறாக இருந்தால் அவங்க புரிந்து கொள்வார்கள், அவங்க அறிந்து கொள்வார்கள். ஏன்னா அவங்களே சொல்றாங்க, இல்லங்க நாங்க இதுதான் கேட்டோம், ஆனா அதுதாங்க அப்படிங்கிறாங்க. என்னது இது அதுன்னு இன்ன வரைக்கும் என்கிட்ட அப்படிதான் பேசுறாங்க. அதுக்காக அவங்களுக்கு தெளிவா இது சொல்றதுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த பில்டிங் பிரமாதமாக நடிகர்களுக்காக நடிகர்களின் நலத்துக்காக வருவதற்காக நீங்க அனைவரும் இந்த அணியை ஆதரித்து ஒரு பெரிய வெற்றியை கொடுங்கள் என்று தாழ்மையிலும் கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.